हेलो व्यूवर्स वेलकम टू आची समेल इनकी नम्बर पाकपोर डिश वो टेस्टियान एम्मियान रसम एप्ली वेकरदु ना सोली तरें ओके सो इप्पो इदुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स पारुंगा रोम्ब सिंपल कडुगु उलुंदु कांज मिगा वो तालिक्कु साल मंजल वो तेवैयान अलवु तक्काली रेंडु सो मिगा रेंडु मिगा सीरकम ओरु स्पून मिगु ओरु स्पून இந்த பூண்டு வந்து நீங்கள் தோல் உரிக்க கூடாது தோல் உரிக்காமல் அப்படியே ஒரு அஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க கொரியண்டர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே ஸோ இப்போது நான் தண்ணி வந்து ஒரு சொம்பரம்ப தண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ இப்போது நான் வைக்கிற ரசம் வந்து முக்காவாசி பேருக்கு நல்ல கமெண்ட் வந்திருக்கு நல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்தவங்களாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரசம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு நான் சொல்லித்தரேன் ஸோ இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜார் எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்துகிட்டு அதில் இந்த மிளகா சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டுக்கோங்க அப்புறம் இந்த ரெண்டு தக்காளியும் போட்டுக்கோங்க கட் பண்ணிக்கோங்க தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி மிளகா சோம்பு சீரகம் ஓகே ஸோ கொஞ்சோண்டு இந்த கொரியாண்டர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டு இதில் அரைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேணா தக்காளியிலேருந்து அந்த ஜூஸ் வரும் ஸோ இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு ஸோ கடுகு உளுந்து போட்டுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஸோ பெருங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பேஸ்ட்டு ஸோ இந்த பேஸ்ட்டையும் இதில் போட போகிறேன் கருவேப்பிலை ரெண்டு போட்டுக்கோங்க இந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை போட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நான் இந்த சால்ட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு ஸோ இப்போ தண்ணி வந்து ஊற்ற போகிறேன் நான் சொல்லியிருந்தேன்னு தண்ணி வச்சுருந்தேன்னா சொம்பில் அந்த தண்ணி ஃபுல்லாக ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கொதி வரணும் கொதி வந்தாலும் கொஞ்சம் மேலே நுரையாட்டம் வரும் அப்போ தான் நீங்கள் வந்து இந்த பூண்டு வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை தட்டிட்டு போடணும் சரியா நான் காமிக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போது இந்த நல்லா உரலில் போட்டு இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பூண்டு நல்லா ஃபைனாக இடிக்கணும் இடிச்சிட்டோன்னே இப்போ இதை போட்டு விட்ருங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் இந்த கொத்தமல்லி வச்சுருந்தேன்னா அதையும் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ரசம் இப்போ ஃபைனலாக ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் சுகர் போடுறேன் அவ்வளோதான் அவ்வளோ ரெடி ஆகிடுச்சு இப்போ சர்வ் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எம்மியான டெலிஷியஸ் ரசம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப கமகமான வாசனை வருது ஸோ ரெண்டே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இதை நீங்கள் டெய்லி வச்சு சாப்பிடுங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த பாக்டீரியாலாம் கில் ஆகும் ஸோ ஹோப் யூ வில் ட்ரை ஃப்ரெண்ட்ஸ் So please like, share and subscribe. Thanks for watching Aachi Samel. Bye bye.